வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3-1 7, 8, 9 இந்த 3 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 7வது கணக்கு பாருங்கள். பின் வருவனவற்றை சுருக்குக. இந்த 3 இது அடுக்குக்குறி வடிவத்தில் இருக்குது, இதை நம்ம சுருக்கி எழுதணும். முதல் இது பாருங்கள், 7² × 3 4 = பாருங்கள், 7² 7 × 2 இருக்குது, அப்போ 7 2 தடவை பெருக்கல் எழுதணும். 3 × 4 இருக்குது, அப்போ 3 4 தடவை எழுதணும். 3 4 தடவை எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், இதை சுருக்கலாமா? 7 7 49 2 2 பெருக்கும், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், 3 3 9 அதுக்கடுத்து இதை பெருக்குங்க, 3 3 9 இப்போது இது ரெண்டையும் பெருக்குங்க. 9 9 81 மிச்சம் 8, 9 4 36 36 கூட அந்த 8 கூட்டினா 44 441 சரியா? பெருக்கல் இந்த 9 அப்படியே வந்துடும். இப்போ இதை பெருக்குங்க, 9 9 9 4 36 36 6 மிச்சம் 3, 9 4 36 இந்த 3 கூட்டினா 39 அப்போ 3969 இதனுடைய மதிப்பு 3969. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, 3² × 2 4 இந்த இடத்துல என்ன செய்யணும்னா 3 2 தடவை எழுதுங்க. என்ன அடுக்கு 2 இருக்கா, அப்போ 3 × 3 2² 4 2 4 தடவை எழுதணும். 2 2 2 2 = இப்போ பாருங்கள், 2 2 பெருக்கும், 3 3 9 2 2 4 2 2 4 இப்போ பாருங்கள் = இதை பெருக்கலாமா? 9 4 36 2 2 பெருக்கும், அதான் நமக்கு ஈஸியாக. 9 4 36 பெருக்கல் இந்த 4 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம். = 4 6 24 மிச்சம் 2, 4 3 12 2 2 14 அப்போ 144 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது மூணாவது பாருங்கள், 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க, 5² 10⁴ 5² 2 அப்போ 5 2 தடவை எழுதணும். 5 × 5 10⁴ அப்போ 10 4 தடவை எழுதணும். 10 × 10 2 2 பெருங்க, இது ரெண்டே பெருங்க, 5 5 25 இது ரெண்டே பெருங்க, 10 10 100 இது ரெண்டே பெருங்க, 10 10 100 இப்போது இது ரெண்டையும் பெருக்கலாமா? பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், 1 25 25 இந்த 2 0 அப்படியே போட்ட வேண்டியதான். அதாவது 25 100 கொண்டு போனால் 2500 பெருக்கல் 100 = 2500 1 கொண்டு பெருக்குனா 2500 தான். கடைசியில் இந்த 2 0 அப்படியே போட்டுருங்க. அதாவது 2500 100 கொண்டு பெருக்குனா 250000 சரியா? எதை முடிச்சிட்டோம் நம்ம? 7வது கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள், பின் வருவனவற்றின் மதிப்பை காண்க. இந்த 7வது கணக்கு பார்த்தோம்லையே அதே மாதிரி தான், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கும் சரியா? −4² 4 2 தடவை எழுதணும். −4 × −4 முதல்ல குறியீடை பெருக்கணும். மைனஸை மைனஸை பெருக்கினா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 4 4 பெருக்குனா 16 இவ்வளோதான் ஆன்சர் சரியா? அப்படியே ரெண்டாவது பார்த்துடலாமா? பாருங்கள், ரெண்டாவது என்ன இருக்குது, −3 × −2 √3 = இப்போ பாருங்கள், இந்த −3 ஒரு தடவை தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிடலாம். பெருக்கல் −2 இருக்கு இல்லையா, அதோட √3 இருக்குது. அப்போ −2 3 தடவை பெருக்கல் எழுதணும். −2 −2 3 தடவை எழுதிட்டோமா? இப்போது நம்ம 2 2 பெருக்கலாம். முதல்ல இது ரெண்டையும் பெருக்கும், பெருக்குமா? மைனஸை மைனஸை பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2 6 பெருக்கல் மைனஸை மைனஸை பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2 2 4 அந்த ப்ளஸ்ஸை நம்ம போட மாட்டோம் சரியா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அது போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 6 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 2 4 இப்போ இது ரெண்டையும் பெருக்க வேண்டியதான். 64 ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். இதில் 3வது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்ப்போமா? பாருங்கள், 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க, −2³ −10³ இதோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? −2 வந்து √3 இருக்குது, அப்போ −2 3 தடவை எழுதணும். −2 × −2 − 10 √3 −10 −10 · −10 எழுதிட்டோமா?
இப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டாக பெருக்கலாம் பாருங்கள், இது ரெண்டையும் பெருக்குவான். மைனஸை மைனஸை பெருங்க ப்ளஸ்ஸு, ரெண்டு ரெண்டாக நாலு பெருக்கல் போட்டுக்கலாம். மைனஸை மைனஸை பெருங்க ப்ளஸ் ஆயினா போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பத்தா இருபது பெருக்கல், மைனஸை மைனஸை பெருங்க ப்ளஸ் ஆயிரும், பத்து பத்தா நூறு, ப்ளஸ் நூறுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாமா? இது ரெண்டையும் பெருக்குங்க. நாலு ரெண்டாக எட்டு, இந்த ஜீரோ அப்படியே வந்துடும். அதாவது நாலு இருபதா எண்பது பெருக்கல் இந்த நூறு அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், முதல்ல ஓர் எண்பதா எண்பது, ஒன்றே எண்பது பெருனா எண்பது, இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும். அதாவது எண்பதையும் நூறையும் பெருக்குன்னா எவ்வளவு? எட்டு ஆயிரம். எட்டாவது கணக்கை நம்ம முடிச்சிட்டோம். ஒன்பதாவது கணக்கு பார்த்துடலாமா? பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், ஒன்பதாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்பதாவது கணக்கு அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக. ஒவ்வொன்றா என்ன செய்ய போகிறோம்? அடுக்கு வடிவில் நம்ம சுருக்கி எழுத போகிறோம். முதல் இது பாருங்கள், மூன்றின் அடுக்கு ஐந்து பெருக்கல் மூன்றின் அடுக்கு எட்டு. ஃபார்முலா பாருங்கள், ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல் வச்சுன்னா அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு அடுக்குகளை கூட்டணும். பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்கா, அதை அப்படியே எழுதிடணும், அடுக்குகளை கூட்டணும். ஐந்து ப்ளஸ் எட்டு, அப்போ மூன்றின் அடுக்கு ஐந்தையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு, அஞ்சு எட்டையும் கூட்டினா பதிமூணு, அப்போ மூணின் அடுக்கு பதிமூணு. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஏயின் அடுக்கு நான்கு பெருக்கல் ஏயின் அடுக்கு பத்து. பாருங்கள் அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது, அப்போ அடுக்குகளை கூட்டலாம். இதே ஃபார்முலா தான். அப்போ ஏயின் அடுக்கு நாலையும் பத்தையும் கூட்டணும், கூட்டினா நமக்கு என்ன வரும்? ஏயின் அடுக்கு பதினான்கு. சரியா? அடுத்தது அப்படியே மூணாவது பாருங்கள், மூணாவது இது என்ன இருக்குது, ஏழின் அடுக்கு எக்ஸு பெருக்கல் ஏழின் அடுக்கு ரெண்டு. அடிமான சமமாக இருக்குது, பெருக்கல் இருக்குது, அப்போ அடுக்குகளை கூட்டணும். இதே ஃபார்முலா தான், அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு அடுக்குகளை அப்படியே கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் இரண்டு, இதை நம்ம கூட்டி எழுத முடியாது, அப்படியே தான் விட்டுறணும். சரி, அங்கே நம்பர் இருந்துச்சு, நாளையும் பார்த்திங்கன்னா பதினாலு எழுதணும். இங்கே ஒரு மாறி இருக்குது, ஒரு மாறி, இதை கூட்ட முடியாது, அப்படியே தான் விட்டுறணும். இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? அடுத்தது நாலாவது பாருங்கள், நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டின் அடுக்கு ஐந்து வகுத்தல் இரண்டின் அடுக்கு மூணு. இதை வேணால் நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இரண்டின் அடுக்கு ஐந்து பை இரண்டின் அடுக்கு மூணு இப்படி எழுதலாம். அதாவது இந்த இடத்துல ஃபார்முலா என்னென்னா, ஏயின் அடுக்கு எம் பை ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் மைனஸ் என். பாருங்கள், அடிமான சமமாக இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இந்த இதுதான் நம்மளை பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், அப்போ அடுக்கு என்ன இருக்குது? ரெண்டு. அப்படி வந்துடும், ரெண்டின் அடுக்கு ஐந்து, ரெண்டின் அடுக்கு மூணு. இப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணோம், ஐந்து மைனஸ் மூணு, அப்போ இரண்டின் அடுக்கு அஞ்சில் மூணு கழிச்சா ரெண்டு, இரண்டின் அடுக்கு ரெண்டு. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ஐந்து பாருங்கள், ஐந்தாவது என்ன கொடுத்துருக்காங்க, பதினெட்டின் அடுக்கு எட்டு வகுத்தல் பதினெட்டின் அடுக்கு நாலு ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், பதினெட்டோட அடுக்கு எட்டு பை பதினெட்டு அடுக்கு நாலுன்னு எழுத. பாருங்கள், அடிமான சமமாக இருக்குது, வகுத்தல் இருக்குது, அப்போ அடுக்குகளை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ பதினெட்டோட அடுக்கு எட்டு மைனஸ் நாலு என்ன வகுத்தில் இருக்குது, அப்போ பதினெட்டின் அடுக்கு எட்டில் நாலு கழிச்சா நாலு, அப்போ பதினெட்டின் அடுக்கு நாலு. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ஆறாவது பாருங்கள், ஆறாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, ஆறின் அடுக்கு நாலு அதோட அடுக்கு மூணு. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், என்னென்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஏயின் அடுக்கு எம் அதோட அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் பெருக்கல். பாருங்கள், அடிமானம் ஒன்று தான், ரெண்டு அடுக்கு இருந்துச்சுன்னா அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு ரெண்டு அடுக்குகளையும் பெருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆறு அடிமானம் அப்படியே எழுதிடுவோம், இந்த ரெண்டு அடுக்குகளையும் பெருக்கணும், நாலு பெருக்கல் மூணு, அதான் ஃபார்முலா. அப்போ ஆறின் அடுக்கு நா மூணா பன்னெண்டு, ஆறின் அடுக்கு பன்னெண்டு. சரியா? அடுத்தது ஏழாவது பாருங்கள், ஏழாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு எம்மு அதோட அடுக்கு ஜீரோ. பாருங்கள், அடிமானம் ஒன்று தான், ரெண்டு அடுக்கு அப்போ இருக்குது, அப்போ ரெண்டு அடுக்கையும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு எம் பெருக்கல் ஜீரோ, எக்ஸின் அடுக்கு எம்ஐ ஜீரோ பெருக்குனா என்ன வரும், ஜீரோ. எம்ஐ ஜீரோ பெருனா ஜீரோ தான். அப்போ எக்ஸின் அடுக்கு ஜீரோ, எக்ஸின் அடுக்கு ஜீரோ, அடுக்கில் ஜீரோ வந்துட்டாலே அதோட மதிப்பு எத்தனை? ஒன்று. சரியா? அடுத்தது பாருங்கள், எட்டாவது இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள், எட்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க,
9 அடுக்கு 5 பெருக்கல் 3 அடுக்கு 5. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் அடிமான சமமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பாருங்கள் அடுக்குகள் சமமாக இருக்குது. அப்போ ஃபார்முலா பாருங்கள், அதுக்கு ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் பியின் அடுக்கு எம் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் பி த அடுக்கு எம். அப்போ என்ன செய்யணும், போதும் அடிமானத்தை பெருக்கிட்டு அடுக்குகளை அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், 9 3 அடிமானத்தை பெருக்கிட்டோம், அடுக்க ஒரு தடவை போட்டுக்கிட்டால் போதும் இந்த ஃபார்முலா படி. அப்போ இதை பெருக்கிடலாமா, 9 3 27 9 3 27 அடுக்கு 5 சரியா. அதுக்கு அடுத்தது 9 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3 அடுக்கு ஒய் பெருக்கல் 12 அடுக்கு ஒய். எது சமமாக இருக்குது, அடுக்கு சமமாக இருக்குது. பாருங்கள் எம்எம் அடுக்கு சமமாக இருக்கா, அப்போ அடிமானத்தை அப்படியே பெருக்கலாம். அடிமானத்தில் என்ன இருக்குது, 3 பெருக்கல் 12 அடிமானத்தை மட்டும் பெருக்கிட்டு அடுக்கை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பெருக்கிடுங்க, 3 12 36 அடுக்கு ஒய். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது இப்போ லாஸ்ட்டு பாருங்கள், 10th கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 25 அடுக்கு 6 பெருக்கல் 5 அடுக்கு 6. இப்பயும் பாருங்கள் அடுக்கு தான் சமமாக இருக்குது, அடிமானம் வேறு வேறையாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சால் போதும், அடிமானத்தை பெருக்கிட்டு அடுக்கை நம்ம அப்படியே எழுதலாம். அப்போ அடிமானத்தில் 25 பெருக்கல் 5 அடுக்கு வந்து மாறாது, இங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், 25 5 பெருக்குமா, 25 5 125 அடுக்கு 6. இதான் என்னது நமக்கு தேவையான அடுக்கு வடிவம். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.